கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமாய் கர்த்தரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். சில ஜப குறிப்புகளை ஜபிக்க கர்த்தர் பலன் தந்தார். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு அனுபவ சாட்சியும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்புவாராக. வேத வசனம் இந்த நாட்களிலே தாராளமாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை பற்றிய ஒரு பெரிய அறிவும் இந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டு தான் வருகிறது. ஆனால் வசனத்தை கை கொள்ளுவது தான் முக்கியமான காரியம். வசனத்தை கற்பதும் படிப்பதும் நல்ல காரியம்தான், கேட்பதும் நல்ல காரியம்தான். ஆனால் கை கொள்ளுவது மிகுந்த அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய வசனத்துக்கு நம் செவி சாய்ப்போம், இருதயத்தை திறந்து கொடுப்போம். அவருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பலனும் கிருபையும் தருவாராக. சில நேரங்களில் கர்த்தருடைய வசனம் நமக்கு கடினமாக தோன்றலாம். நம் முடியாத எப்படி இதை கை கொள்ளுவது என்றும் நமக்கு கடினமாக தெரியும். அந்த நேரத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய உதவியை தேடுவோமானால் ஆவியானுடைய பலத்தை கொண்டு அவர் கிருபை தரும்போது நிச்சயமாகவே அதை கை கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கை கொள்ளக்கூடாத ஒரு காரியத்தை இந்த வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைக்கவே இல்லை. நம்முடைய திராணி தெரியும், நம்முடைய நிலைமை தெரியும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரியும். ஆவியானவர் நம்முடைய உதவியோடு கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ள தயாராகி கொள்ள வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விரும்பி அதை வாஞ்சித்து நம்மை அதுக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அதற்குரிய பிரதிபலனை ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாகவே தருவார். இப்போது நாம் வேதத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1:28. லூக்கா சுவிசேஷம் 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலிருந்தே தெரிகிற ஒரு காரியம்தான். என்றாலும் கர்த்தருடைய ஆவியானோர் என்ற உள்ளத்தில் ஒரு பாரத்தை தந்தபடினாலே இதை குறித்து சொல்லும்படியாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, இது சொல்வதற்கு ஈஸியாக நம்ம மனப்பாடமாக இந்த வசனங்களை எல்லாம் தெரிந்தபடினாலே சொல்லி விட்டு விடுகிறோம். அதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் மரியாள் இருந்த வீடு அது எப்படிப்பட்ட வீடாக இருந்தது? அவள் ஒரு வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாள். அந்த வீட்டுக்குள்ளே இப்போது தேவதூதன் வந்து நிற்கிறார். அப்போது தேவதூதன் வரும் அளவுக்கு அந்த வீடு தூய்மையாக காணப்பட்டது, சுத்தமாக காணப்பட்டது, பரிசுத்தமாக இருந்தது. அங்கே எந்த சண்டை சச்சரவும் இல்லை, கோபதாபங்கள் இல்லை, மனஸ்தாபங்கள் இல்லை. மற்றும் மற்ற ஆடவர் வந்து அங்கே பேசி கொண்டிருக்கிற அந்த வழக்கமும் இல்லை. கற்புள்ளவளாக இருந்தாள், அவள் கன்னிகையான ஒரு பெண்தான். என்றாலும் அவள் வீடு மிகவும் தூய்மை உள்ளதாக காணப்பட்டது. அது நமக்கு இங்கே எழுதப்படாவிட்டாலும் அது தேவதூதன் உள்ளே வருவதற்கு அது வீடானது அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள இடமாக இருந்தது. ஏனென்றால் இதில் முந்தின வசனத்தில் நாம் படிக்கும்போது, அதாவது தேவனால் அனுப்பப்பட்ட தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவர் தேவதூதனை குறித்து சொல்லும்போது, லூக்கா சுவிசேஷம் 1:10 தேவதூதன் அவனுக்கு, இது வேற ஒருத்தர் சகரியாவிடத்தில் பேசுகிற காரியம், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன்.
The Gabriel Kuritan, the Dudanikurtu Solumbode, and the Dudananavar, they were Sanidanatale in her craver. They were Sanidanatalirunde, but they even our day a carion, the Boomil and Erever Mudiagasil, Nabargalai Terindukunde, our Gildatil Anupugra, they were ne Anupugra, they were Anupugra, they were Dudan, Varuadarku, Marial in Vide, as Tahudia irundade. Hallelujah. Am Devan de Pilegle, Namade Vitakula Conjo, Pella Vitakula than a king, eh? Elarangojo, Yosita Parang, Vid Epidirk, Front Room Epidirkrade, Samael Array Epidirkrade, Unga Padaka Array Epidirkrade, En the Padan Tongude, En the Pata Kedkrade, En the Page in Adamadagrade, Yar Ulever Gargal, Yar Vilay Pograhil, In the Kariangla Koja Alasi Pathingana, Devan Kupirima Irkrada. Anseira Kari and Katar Priya Padagara, Idile Parsutta Mulangirada, Idile Tuime Kana Padagara, Enba the Ningle, Kojus Satu, Nida Ungal Kari Angli Anakondrum Teria Ville, Endalam, Ningle Ungal Ovite Kuritu, or Sindhana Sayim Badiaga, and in the Kariate Solagrain. Katurde Varte, Ungulakaneraha Varigrade, Dudan Pravesikir Adavuka, Mariadin Vid, Alo Parsutamai. Alam Mahimeai, Katar Vurumbugra Lauka, Hirkumanal, are they all a Bakim Petrol? Ada, Dudan Tolagral, Kirbe Petrole, Nikirbe Petrukrai, Walke, Walta the Lauratil and the Vergrade, Ada Matamala Katar Unodan Erekrar, the Vitakula Yarakra than Dal, Katar Kuda Erekrar, Marial Ode Kuda, Katar Rekrar, Ada Matamala, Strigulakuleni, Osir with the Capital. Enter Chola Patrakara, Strigulakuleni, Asir with the Capital. Amen. An egg is strigal and the Israel layer in the Paragalava, an egg is strigal in the Argal, an egg a cani pendulir in the Argal, an all Maria Lusheshitavalaka Kanapatal, Maria la Kurite, Strigulakuleni, an egg is strigal in the Argale, Avergulakule, Ni Asir with the Capital. Ya, pretty Asir Wadam in the Vandade. Our தேவனுக்கு பிரியமானதே செய்தால் அந்த நாட்களில் நம்மை போல இப்படி ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவம் இல்லை இந்த சபை கூடி வரு வந்து ஆராதிக்கிற அனுபவங்கள் இல்லை பலி செலுத்துகிறதும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதும் இதுதான் இருந்தது இதன் நடுவில் இந்த மரியாளானவள் அவள் எப்போதும் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்குள்ளே ஜீவித்து அவள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அங்கீகரிக்கப்பட்டவளாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிற அளவுக்கு அவளுடைய வீடு அந்த தூதன் பிரவேசித்து பேசுவதற்கு அளவாக அவளுடைய வீடு அவ்வளவு பக்குவமா இருந்தது ஆசீர்வாதமா இருந்தது பரிசுத்தமா இருந்தது ஆகையினாலே தேவ பிள்ளைகளே நீங்களும் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் பாளையத்துக்குள்ளே தேவன் உலாவி கொண்டே இருக்கிறார் அசுசியான காரியங்களை கண்டு கர்த்தர் விலகிவிடாதபடிக்கு பாளையம் எங்கு பரிசுத்தமாய் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே தேவ பிள்ளைகள் நம்முடைய வீட்டை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் கெட்ட வார்த்தை பேசுகிறது சண்டை போடுகிறது எரிச்சலான வார்த்தைகள் கோபமான வார்த்தைகளை பேசுகிறது இதெல்லாம் இருக்குமானால் கர்த்தர் வந்து உலாவவே முடியாது அசுசி அங்க அசுசி காணப்படுகிறது தேவன் பாளையத்திலே உலாவ முடியாது ஆகையினாலதான் சாத்தான் வந்து நம்மளோட போராடுகிறான் பிசாசு ஏன் நம்மிடத்துல வந்து நம்ம எதிர்க்கிறான் என்றால் கதவு வந்து தட்டுற மாதிரி இருக்கு ஓ பயமா இருக்குது என்னவோ கெட்ட சொப்பனம் எல்லாம் வருது என்னென்னவோ பேசுறோம் இல்லையா நம்ம எல்லாம் ஆகையினால் இதன் காரணம் என்னவென்றால் இந்த பாளையத்திலே அசுசி காணப்படுகிறது நான் தங்குகிற வீட்டிலே அசுசி காணப்படுகிறது சுத்தமில்லை பரிசுத்தம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை கர்த்தர் என்னை காண்கிறார் கர்த்தர் என்னை பார்க்கிறார் கர்த்தர் என்னோடு என்னுடைய காரியங்களை அறிகிறார் என்ற ஒரு அறிவு இல்லாமல் போய்விடுகிறது தேவ பிள்ளைகளே இங்க சற்று நின்று உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வீட்டை முதலாவது சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது உங்கள் பிள்ளைகளோடு பேசும்போது எப்படி பேசுகிறீர்கள் உங்கள் கணவரோடு பேசும்போது எப்படி பேசுகிறீர்கள் அல்லது செல்போனை எடுத்து அதன் மூலமாக என்னென்ன யார் யாரிடத்தில் பேசுகிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் எதற்காக பேசுகிறீர்கள் இந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் நிதானித்து அறிஞ்சு நம்ம வீடை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொள்ளுவோம்
பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும்படியாக விரும்புகிறார். உங்கள் வாசலை தட்டி கொண்டு நிற்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், நானும் அவனோட அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளை சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஏதோ நம்ம சொல்லி ஜமாளிக்கவே கூடாது. குறை குறைதான், குற்றம் குற்றம்தான். தேவனிடத்துல நிற்பது நாம் அருகதை இல்லாமல் சில காரியங்கள் இருக்குமானால், அது தவறு இருக்குமானால், அவங்க அப்படி செஞ்சதுனால நான் இப்படி செய்தேன், அவங்க அப்படி பேசுனதுனால நான் இப்படி பேசினேன், ஜமாளிக்கவே கூடாது. கர்த்தர் முன்னிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே குற்றத்தை குற்றமாக ஒத்துக்கொள்ள வேண்டியது மிகவும், அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், குற்றத்தை மறைக்கக்கூடாது, மறைக்கவும் கூடாது, ஜமாளிக்கவும் கூடாது. நான் செய்து நான் பேசினதில் தவறு உண்டானால் தவறு தான், அதை கத்திடத்தில் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும். யாருடைய மனதாவது புண்படுமானால் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் வார்த்தையினாலே, உங்கள் செய்கையினாலே, உங்கள் கிரியையினாலே, உங்கள் போக்குவரத்தினாலே, எதுனாலும் யாராவது உங்கள் மூலம் காயப்படுவார்களானால் அவர்களிடத்துல ஒப்புரவாகி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். இதில் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார், கர்த்தர் உலாவி கொண்டிருப்பார். சத்ரு வந்து உங்களை தொட முடியாது, சத்ருவின் கிரியைகள் உங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. வருவான், வரமாட்டான்னு சொல்ல மாட்டேன் யாராயிருந்தாலும். ஏன்னா யோபே எங்கும் பூமி முழுவதும் சுற்றித்திருந்து யோபுவின் மேல் கண் வைத்து வந்தான் அல்லவா. அவன் வருவான், வந்தாலும் அவன் கையிலே கத்த நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவனோடு சில போராட்டங்கள் இருக்கலாம், போராட்டத்திலே கத்தர் நிச்சயம் ஜெயத்தை தருவார். ஜெயம் தருகிற கத்தராய் நம்முடைய பட்சத்தில் நின்று கொண்டு நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்தார் செய்வார். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். மரியாளுக்கு கொடுத்த ஒரு பெரிய சாட்சி இது, தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த சாட்சி. நல்ல சாட்சி பெற்ற மரியாளாய் காணப்பட்டாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை, கர்த்தர் கூட இருக்கிறார், ஆசீர்வாதம், இது மூன்றும் அவளுடைய வாழ்க்கைக்கு அவள் உரிமை பாராட்டி உரிமைக்காரியாக இருந்தாள் அந்த மரியாள். ஆமேன். எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு மரியாள் அல்லவா. அவளிடத்தில் இயேசு பிறக்காமல் இருப்பாரா? நிச்சயமாகவே. இப்போது அடுத்தபடியாக அவள் இந்த தூதனை கண்டு அவள் பயப்படுகிறாள், கலங்குகிறாள். அது மட்டுமல்ல, தூதன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே அவளுக்கு என்ன வந்ததென்றால் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கம் சிந்திக்கிறாள், ஒரு பக்கம் பயப்படுகிறாள், ஒரு பக்கம் கலங்கி நிற்கிறாள். இது மூன்று அவளிடத்தில் காணப்படுகிறது. இது தூதன் உணர்கிறார். அப்போ அவள் தூதன் சொன்ன காரியத்தை குறித்து அவள் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவதூதன் அவளை நோக்கி மறுபடியும் பேசுகிறார், மரியாளே பயப்படாதே. அப்போ அவள் பயப்படுகிறாள் என்றும் கலங்குகிறாள் என்றும் தூதனுக்கு தெரிகிறது. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய், அதனால நீ பயப்பட வேண்டியதில்லை. இதோ நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று அந்த காரியத்தையும் அந்த வெளிப்பாடையும் அவள் பெற்றுக்கொள்ளுகிறார். தூதன் அவரிடத்தில் வந்து பேசுகிறார். பேசும்போது அவரை குறித்த சில வார்த்தைகளை இந்த மரியாளிடத்திலே தூதன் சொல்லி கொடுக்கிறார். இயேசு என்ற ஒரு மகனை நீ பெறப்போகிறாயே, அவரை குறித்த சில வார்த்தைகள். என்ன வார்த்தை என்றால், அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அவர் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் ஆளுகை செய்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. இப்படியெல்லாம் அந்த குழந்தையை பற்றியும் சொல்லவும் அவளுக்கு சந்தேகம் எழும்பி விட்டது. அவள் இப்போது பேச ஆரம்பிக்கிறாள். அவள் சந்தேகத்துக்கு சரியான விடையை அவர் மறுபடியும் கொடுக்கிறார். இந்த தூதனானவர் மறுபடியும் பேசுகிறார். அவளுடைய சந்தேகம் நிவர்த்தியாகி அவள் இந்த காரியத்தை தன்னுடைய சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அமைதலாக பேசுகிறார் தூதன். அப்படியானால் தூதன் சொல்லுகிறார், பரிசுத்தாவி உன் மேல் வருவார், அவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அது பரிசுத்தமுள்ள தேவன்ற குமாரன் எனப்படும், பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு இது சம்பவிக்கும்.
பரிசுத்தாவியானவரால் இந்த காரியம் உனக்கு நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் கூட முதிர்வயதாக இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ஒரு குமாரனை இந்த இதே தூதன் போய் இந்த சகரியாவிடத்தில் அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில் அந்த காரியத்தை போய் சொன்னார். அவர் விசுவாசிக்கவில்லை. நான் பெரிய வயது உள்ளவன், நான் முதிர் வயதாகிவிட்டேன், என் மனைவியும் பெரிய வயது உள்ளவன், இனிமேலாம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது என்று சந்தேகப்பட்டபடியினாலே உனக்கு பிறக்க ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்றாலும் இது தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்து இந்த நற்செய்தியை உனக்கு அறிவித்து கொண்டிருக்கும் போது நீ விசுவாசியாதபடியால் அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் உனக்கு வாய் பேசாமல் ஊமையாயிருப்பா என்று அந்த யோவானிடத்திலும் இந்த தூதன் சொல்லிவிட்டு தான் 6 மாதத்துக்கு பிறகு இந்த மரியாளை சந்திக்கும்படியாக வருகிறார். ஆகையினாலே மரியாளுக்கும் இந்த காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், உன் இனத்தாளாகிய ஒரு எலிசபெத் இருக்கிறாளே, அவள் மலடி எண்ணப்பட்டவள், அவள் முதிர் வயதானவள், அவளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்கிறார், அவளுக்கு இது 6 மாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரு மலடியானவர்கள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுப்பது லேசான காரியம். ஒரு வயது முதிர்ந்த பாட்டி, அது நம்ம பாட்டி யாரு, சாராள் பாட்டி பெற்றெடுத்தாங்களே, அவங்க 90வது வயசில் பெற்றெடுத்தாங்களே பிள்ளை. ஆண்டவருக்கு தேவனுக்கு இது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் யாராவது இந்த இப்படிப்பட்ட அனுபவத்திலே ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த எலிசபெத்து சொல்லும்போது சொல்லுகிறாள், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாளிலே என்மேல் கடாட்சம் வைத்தீர் என்று அந்த எலிசபெத்து தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாள். அப்புறம் நிந்தைக்குள்ளே இருக்கலாம், ஒரு வேதனைக்குள்ளே இருக்கலாம், யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் உதட்டில் சிரித்தாலும் கூட உள்ளத்துக்குள்ளே உங்கள் உள்ளம் அழுது கொண்டே இருக்கும். ஒரு கூட்டத்துக்குள்ளே போகும்போது, ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகும்போது, ஒரு உறவினர்கள்ட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, இந்த நேரங்கள்லாம் உங்கள் இருதயம் மிகுந்த வேதனையோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தரிடத்தில் வைத்த கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் அந்த விசுவாசத்தோடு இன்னும் தொடர்ந்து முன்னேறுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாக்கி செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவன் சகரியா விசுவாசிக்கவில்லை. முதல்ல சொல்லும்போது தூதன் சொல்லுகிறாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். முதல்ல அவரிடத்துல பேசும்போது ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் என்றாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் இல்லாதபடிக்கும் ஜெபிக்கிறோம் சில நேரங்களில். இப்போ ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது, அதை விசுவாசிக்கவும் முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. யாராவது இந்த நிலைமையில் இருப்பீர்களானாலும் உங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்து இருங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டும் இருங்கள். துதி ஒரு பெரிய ஆயுதம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வதற்கு துதியானது ஒரு நல்ல ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தா, இனி வரப்போகிற காரியத்தை நினைத்து, கர்த்தர் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் துதித்து கொண்டே இருப்பீர்களானால் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் படுவார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் என்பதும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே அதன் முதல்ல நான் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் சண்டை சச்சரவு எது இருக்குமானாலும் அதை விட்டு விடுங்கள். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பேசவே பேசாதுங்க. உங்களை தாழ்மைப்பட்டு கொள்ளுங்கள். உங்களை பேச நீங்கள் பேசி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த வார்த்தையை பேசாமல் இருந்த ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடும். நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார் 3வது அதிகாரத்தில் நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேக வேகமாக பேசிடுறது, யோசிக்காமல் பேசிடுறோம், சிந்திக்காமல் பேசிடுறது, பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அந்த ஒரு வார்த்தையும் அந்த நேரத்தில் பேசாமல் இருந்த ஒரு பெரிய சண்டை அங்கே வராமல் இருந்திருக்கும், அமைதலாக போயிருக்கும்.
அதுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அநேகம் வருவது உண்டு. இது குடும்பத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்கள், உங்கள் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறையுங்கள், கத்தரோடு பேசுங்க, அதிகமான நேரம் அவரிடத்துல செலவிடுங்க. அவரிடத்துல எதுவும் பேசலாம், ஆண்டவரே என் கோபக்காரி சீக்கிரமாக பேசிடுறேன், நான் எனக்கு பொறுமை இல்லாமல் பேசிடுறேன், என்னுடைய பேச்சினாலே வீட்டில் குழப்பங்கள் வருகிறது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அப்பட்டமாக சொல்லுங்கள், இதில் தவறே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் நீதி நியாயம் பேசிகிட்டு இருக்கவே வேண்டாம். நீ பேசுனது தவறு என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் நிச்சயம் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுங்கள். மனிதரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டியவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கவே கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று உங்களை அழைப்பது அவருக்கு பிரியம். அந்த வார்த்தையை சொல்ல அவர் பிரியப்படுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக, நம்முடைய சில பேச்சுகளின் நிமித்தமாக, சில கிரியைகளின் நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை தடைபட்டு நிற்கிறது. ஆகையினால் அதை கண்டுபிடித்து நாம் நம்மை சரி பண்ணி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசுவை குறித்து இதை சொல்லும்போது அவள் தூதன் சொல்லுகிறார் அவரை குறித்து. அவர் பெரியவராயிருப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவரை குறித்து குறித்து இயேசுவை குறித்து சொல்லுவதில் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அவரை எப்படி புகழ்ந்து 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 சொல்ல முடியுமோ, அத்தனை தடவை எத்தனை தரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம், எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவும் புகழலாம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானோடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். ஆமென். இயேசுவை குறித்து அப்படியாய் தூதன் அவரை புகழ்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் பரிசுத்தாவி உன்மேல் வரும், ஆவியானவர் உன்மே ஆவியானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். அது பரிசுத்தமுள்ளது. உன்னிடத்தில் பிறக்க போகிற அந்த குழந்தை பரிசுத்தமுள்ள குழந்தை, தேவனுடைய குமாரன். இப்போ பரலோக தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய மடியில் இருந்த ஒரே பேரான செல்ல பிள்ளையை, அவர் ஒரே பேரான பிள்ளை, அவருக்கு செல்ல பிள்ளை, இந்த பிள்ளையை இந்த கெட்டுப்போன மனுஷ ஜாதிக்காகவும் அனுப்புகிறார். இந்த பூமிக்கு கெட்டு சீர்கெட்டு ஒன்றும் இல்லாமல் அழிவில், அழிவுக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற இந்த அவர் உருவாக்கின ஜனம், இந்த ஜனம் கெட்டு போகிறார்களே என்று தான் இந்த பரலோகத்தில் வெளியேறப்பட்ட பொக்கிஷமாக இருந்த, முத்தாக இருந்த தன்னுடைய ஏககுமாரனை, செல்லகுமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த பூமியிலே கொண்டு மாம்சமாக கொண்டு வருவதற்கு அந்த அதற்காக தான் மரியாள் என்ற பாத்திரத்தை அவள் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது பெரிய பாக்கியம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மாவாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கன்னிகையாக, இப்போது கன்னிகையாக இருக்கிறார்கள். இப்போது இந்த இயேசுவை குறித்த காரியங்களை எல்லாம் தூதன் விளக்கமாக சொன்னபோது இப்போது மரியாள் என்ன செய்கிறாள் என்றால், 28:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். பாருங்க, தூதனும் அவளும்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் இவளுடைய இருதயம் இதற்கு சரி என்று ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் அவர் அங்கே நின்று அவளோடு அவளுடைய அந்த காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசின பிறகு அவர் இப்போது மரியாள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அது உள்ளம் திறந்து, மனம் திறந்து, தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தை, தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை என்று மனப்பூர்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாள். பாருங்கள், இந்த மரியாளுக்கு இருந்த விசுவாசம், முதல்ல அவளுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அவள் தேவனை விசுவாசிக்கிறவளாக இருந்திருக்கிறாள். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவமுள்ள ஒரு இருதயம் அவளுக்கு இருந்தது. ஆகையினாலே தான் அவள் இப்பொழுது சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
ஒரு அடிமையாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டாள். ஹலலூயா, ஹலலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு, ஆண்டவரிடத்திலே நம்மை ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்க முடியுமா? அடிமை என்றால் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது. இந்த அடிமை தொழில் செய்கிறவங்களாம் இந்த வியாபாரம் பண்ணிட்டு அடிமையாக வாங்கிட்டு போகிறாங்களே வேலைக்காரங்களை, அந்த அடிமையை வீட்டுக்கு கொண்டு போவேன்னா என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், எதை செய்ய சொன்னாலும் செய்யணும், அங்கே ஓய்வே இருக்காது. என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். அவன் எதுவும் வாய் திறந்து பேசவே முடியாது, எதையும் கேட்க முடியாது, உரிமை பாராட்டி கொள்ளவே முடியாது. அப்படி தான் அடிமை, அடிமை வியாபாரம் அந்த நாட்கள்லாம் நடந்து இருந்திருக்கிறது. இந்த அடிமைகள் இவ்வளவுதான் வேதனைப்பட்டார்கள், அவ்வளோ நெருக்கப்பட்டார்கள். இப்போது மரியாள் என்ன செய்கிறாள் என்றால் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக அர்ப்பணிக்கிறாள். ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறாள். அவள் பிறகு சிந்திக்கல, அவள் தான் ஒரு கன்னிகை, வீட்டிலே இருந்து கொண்டு இருந்தேன், நான் எப்படி இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகுமானால் இந்த ஜனங்கள் என்ன சொல்வார்கள், என்னுடைய நிலைமை என்ன, எனக்கு எவ்வளவு நிந்தை வரும், எனக்கு எவ்வளவு அவமானம் வரும். எதையும் ஆண்டவரை, ஆண்டவரிடத்திலும் அவள் கேள்வி கேட்க, தூதனிடத்திலும் அவள் கேள்வி கேட்கவில்லை, மனதிலும் நினைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராய் வந்தபோது அப்படியே அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். எவ்வளவு நல்ல உள்ளம் பார்த்தீங்களா! தேவனிடத்துல எவ்வளவு அன்பு, முதல்ல அன்பு, ரெண்டாவது விசுவாசம், நம்பிக்கை, இதுல எல்லாம் அவள் பூரணப்பட்டிருந்திருக்கிறாள். ஆமென். அவள் கன்னிகை தான் என்றாலும் அவளுடைய வாழ்க்கையானது அவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக அவள் அவ்வளவு பூர்ணமாக்கப்பட்ட, ஒரு பக்குவமாக்கப்பட்ட, ஒரு நல்ல இருதயம் பெற்றவளாக அந்த மரியாள் காணப்பட்டிருக்கிறாள். ஹலலூயா. நாம் எப்படி சொல்ல முடியுமா? ஹலலூயா. கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நம்ம எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம், ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லாண்டவர், இப்படி இல்லாண்டவர், அதை செய்ய முடியாது, இப்படி வேணா செய்துறோம். நம்ம அவருக்கு அவருக்கு கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் கொடுத்துக்குவோம். அப்படி இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பி சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அழகாய் ஒரு நல்ல மகன் இருக்கிறான், நல்லா படிக்கிறவன், கெட்டிக்காரன், சுட்டியாக இருப்பான், நல்ல பிஸ்கா, எல்லா காரியத்திலும் நல்ல திறமையான ஒரு பையனாக இருக்கிறான். கர்த்தர் என்று கேட்கிறார், அந்த மகனை என்னுடைய ஊழியத்துக்காக ஒப்புக்கொடு, மிஷினரி ஊழியத்துக்காக அர்ப்பணித்து விடு என்று சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஆண்டவரே, அவன் எனக்கு கொஞ்சம் பிரியமான பையன், நல்ல பையன், எனக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பான்னு நினைக்கிறேன், எதிர்காலத்தில் என்ன கவனிப்பான்னு நினைக்கிறேன். அவன் இல்லை, அவன்டா அவனை விட, அதை விட பெரிய ஒரு பையன் இருக்கான், அவனை வேணா கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? இது எப்படியா யாராகில் அப்படி இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லவில்லை. சிலர் அநேகர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறார்கள், மிஷினரிகளாக அனுப்பியிருக்கிறார்கள், அது ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் அந்த கிரியைகளை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி சொல்லுவீர்களானால் அதை கர்த்தருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் பிள்ளை, எந்த பிள்ளை, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அது உங்களையே குடும்பமாக கர்த்தர் ஊழியத்துக்காக அழைப்பாரானால், ஒரு மிஷினரியாக புறப்பட்டு செல்வதற்கு அழைப்பாரானால், எங்கள் ஒப்பு கொடுங்கள், என் ஆண்டவருக்கு அடிமை, நான் செய்வேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை அனாதையாய் விட்டுவிட மாட்டார், தன்னந்தனியாக விட்டுவிட மாட்டார். அவர் ஏதோ காட்டில் கொண்டு போய் போட்டு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு இருக்க மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், உள்ளங்கைகளில் வரைந்து அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதீங்கள், கலங்காதீங்கள். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வதற்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம். இப்படி மரியாள் என்று ஒப்பு கொடுத்தது போல, என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும், சொத்து சுகங்களையும், உங்கள் வீட்டையும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும், அனைவரையும் என் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உன்னதமான படிகளில் ஏறி நிற்க பண்ணுவார்.
ஹலலூயா உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறிக்கொண்டு நிறுத்துவார். அநேகர் கண்டு பயப்படத்தக்க அளவிலே உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர், அவர் கர்த்தர், மனுஷரை போறல்ல. மனுஷர் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. மனுஷர் செய்வேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. தரவேன்னு சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. அவரோட வார்த்தையிலே மாறி மாறி இருக்கும் விகாரம். அப்படி இல்லை, இப்படி இன்னும் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் அவர் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அது நிச்சயம் செய்வார். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருமானால், ஒருவேளை சொப்பனத்தின் மூலமாக பேசலாம், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பேசலாம், நீங்கள் வேத வசனத்தை படித்து கொண்டிருக்கும் போது பேசலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு செய்தி, ஒரு மெசேஜ், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மூலமாக அந்த செய்தி உங்களுக்கு வரலாம். எந்த விதத்தினாலும் வரலாம். ஒருவத்தில் தரிசனம் மூலமாக வரலாம், அசரீரிய வார்த்தைகள் மூலமாக வரலாம். எந்த விதத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இதை செய் என்று சொல்லுவாரானால் நிச்சயம் செய்வதற்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம். மரியாதை போல என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுங்க. அடிமை, நம் கர்த்தருக்கு அடிமை. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளையாக சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார் உண்மைதான். என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் அடிமையா இருப்பதனாலே அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா? உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறதா? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயம் திரும்புகிறதா? இது தேவனுடைய வார்த்தை, நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது என் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, அவள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீரோ, உங்களுடைய வார்த்தை தேவன் சொல்லி என்ன அனுப்பினாரோ அதை எனக்கு சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று அவள் முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதன் அவருடைய வீட்டில் வந்து தேவனால் அனுப்பப்பட்டு வந்து அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படியான காரியங்களை எல்லாம் அவளிடத்துல பேசி அவள் முடிவோடு எடுக்கும் வரைக்கும் அவர் பொறுமையாக பேசி நின்று அவளுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவளுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர் சரிப்படுத்தின பின்பு, அவள் ஒப்புக்கொண்ட பின்பு அவள் போய்விட்டாள். அர்ப்பணிக்கிறாள், தன்னை முழுவதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த ஒரு கன்னிகையா இருக்கிறாள். ஹல்லேலூயா. இருந்தாள். ஆமென். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் கூட உங்கள் பிள்ளைகள் கன்னி பருவத்தில் இருப்பார்களானால் அவள் கர்த்தரை பற்றி கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படியாகவும் நீங்கள் அவர்களை பழக்குவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பெற்றார் அதிகமாக விரும்புகிற காரியம் என்னவென்றால் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும், உலகத்தில் பெரிய நிலையில வர வேண்டும், நல்ல ஒரு வரன் கிடைக்க வேண்டும், நல்ல சொத்து சுகங்களோடு சம்பரமாய் வாழ வேண்டும் என்று உலகத்துக்கு எடுத்த காரியங்களையே அவர்களுக்கு ஊட்டி கொடுக்கிறீர்கள். இரவும் பகலும் அதுவே உங்கள் பேச்சும் மூச்சுமாய் இருக்கிறது. உங்கள் சிந்தையும் அப்படியே தான் மாறிவிட்டது. அதற்காக தான் கத்தர் இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் வச்சிருக்காங்கன்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். எல்லாரையும் அப்படி அடைச்சி இப்போ பாரு, என்ன பாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ என்னை நோக்கி பார், என்னை பார், என் வார்த்தையை கீழ், என் சத்தத்துக்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் கொஞ்சம் உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய எளிய அபிப்பிராயம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியவில்லை. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து கர்த்தருக்காக இந்த பிள்ளைகள் வளரட்டும். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டார்களா? என் பிள்ளைகள் கர்த்தர் சத்தம் கேட்க மாட்டார்களா? என் பிள்ளைகள் கர்த்தரோடு உறவாட மாட்டார்களா? என் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி வரமாட்டார்களா? இந்த வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே ஆழத்திலே உருவாகட்டும். உதட்டளவிலே சொல்லுகிறது அல்ல, ஆழத்திலே வரட்டும். இந்த மரியாளுக்கு அவிதமான ஒரு ஆசைதான் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. இப்போது தூதனோடு அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவருக்கு அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துணிச்சலான அர்ப்பணம்
நம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது துணிச்சலோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு. மனுஷருக்கு நான் சொல்லவில்லை, மனுஷ வார்த்தைக்கும் நான் சொல்லவில்லை, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு துணிச்சலாக அர்ப்பணித்து விடுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து விடுங்கள். எந்த நிபந்தனையும் கேட்க தேவையில்லை. பாருங்க, ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்னார், உன் ஏககுமாரன் நேசகுமாரன் உன் ஏகசுதன் அவனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்த மோரியாவில் மலையில் கொண்டு போய் நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே தகன பலியாக பலியிடு என்று சொன்னதும் ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்டதாக வேதத்தில் வசனம் இல்லை. சாராளுக்கு கூட அறிவித்ததாக இல்லை. அவர் புறப்பட்ட அதிகாலையில் எழும்பினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழும்பினார், மகனையும் கூட்டிக் கொண்டு தோள் மேலே விறகையும் மகன் மேலே வைத்து விட்டு எடுத்துக்கொண்டு போகிறார். வழியிலே மகன் கேட்கிறார், நெருப்பு இருக்கிறதே அப்பா, கட்டை விறகு இருக்கிறதே அப்பா, தகன பலிக்கு ஆடு ஆடு எங்கேப்பா, நீதான் அடப்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்லல சொல்றாரு. தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் அப்படியே பார்த்து கொண்டார். ஆபிரகாம் வெட்டுறதுக்கு கழுத்து வரைக்கும் கத்தி போயாச்சு, இப்ப விட்டு ஆபிரகாம் தேவன் பார்க்கிறார். ஆபிரகாம் இவ்வளவு எனக்கு கீழ்ப்படிந்தானே, இவ்வளவு எனக்கு பயப்படுகிறானே என்று சொன்னேன். ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொன்னார். அவன் வெட்டுவதை நிறுத்தினான் கர்த்தர். இப்போது ஆபிரகாமே திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார். ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். அவருடைய தேவன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு வெட்கமில்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு வெட்கமே இல்லை. அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பேரை சொல்லி அவருடைய தேவன் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரியாளிடத்தில் பிரவேசித்த கர்த்தர் உங்களிடத்திலும் பிரவேசிக்கும்படியாக, வார்த்தையை சொல்லும்படியாக அவர் விரும்புகிறார். அர்ப்பணிப்போமா? எல்லாரும் தயவாக முழங்கால், நீங்கள் இருக்கிற இடத்துல தயவாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை பாருங்கள், கர்த்தர் முகத்தை பாருங்கள். இதில் எந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசினாரோ, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாரோ, அந்த வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்கள். இப்பொழுதே கர்த்தரிடத்தில் அர்ப்பணியுங்கள். உங்களை முற்றிலும் அர்ப்பணித்து விடுங்கள். எந்த நிபந்தனையும் இல்லாதபடிக்கு, எந்த கேள்விக்கும் இடம் இராதபடிக்கு முற்றிலும் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை தன்னுடைய இரு கரங்களினாலும் அரவணைத்து கொள்ளுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எது வந்ததோ, நீண்ட வருஷம் நிறைய வருஷத்துக்கு முந்தி பேசினதாக இருக்கலாம், அல்லது தற்போது பேசினதாக இருக்கலாம், இப்போது இந்த சத்தத்தை கேட்கும்போது பேசின வார்த்தையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கரத்தில் உங்களை அந்த அடிமை என்று ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மார்போடு சேர்த்து அரவணைப்பார், உன்னத ஸ்தானங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். நீங்கள் விரும்பாத ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் அனைத்தையும் உங்களுக்கு செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கர்த்தர் முகத்தை பார்த்து மனம் திறந்து நாவு திறந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவ பிள்ளைகளை, எந்த சந்தடிக்கும் இடம் கொடாதபடிக்கு கர்த்தர் கர்த்தர் முகத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பரிதாபத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நடுவிலே ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடத்திலே உங்கள் வீட்டிலே வந்து நிற்கிறார். உங்கள் சில குறைகளை அவர் உணர்த்தலாம். அவர் சில தன்னை குறித்து உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை தரலாம். தன்னை குறித்து, தான் யார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு தரலாம். இல்லாவிட்டால் இனி செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து உங்களோடு பேசலாம். முற்றிலும் அர்ப்பணித்து விடுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அர்ப்பணித்து விடுங்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் லிபாரஷம் அல்லஹுனியா லௌரி பிலார கதுரையா லிஹைடியாலோஸ்னிஸ்பரலி போரி மனஹசியாலஹோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பின் பிதாவே மகா ஸ்தோத்திரம் நல்ல தேவனே மகா ஸ்தோத்திரம் பெரியவரே பரிசுத்தரே பரிசுத்தனமாய இயேசு உருவாகும்படியாக ஒரு மரியாதை நீர் தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே அருமையான இதில் பங்கெடுக்கிற பெண்கள் அனைவரும் ஆண்டவரே இயேசுவோடு இருக்கிறவர்களா இருக்கட்டும் இயேசு அவர்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுவீராக இயேசு அவர்கள் வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பீராக அசுசியான காரியங்கள் கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எது இருந்தாலும் பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் நீக்கிவிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் 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 முற்றிலும் பரிசுத்தத்தை தாருமையா பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர் முகத்தை பார்க்க கிருபை தாரும் கர்த்தர் முகத்தை தேட கத்த கிருபை தாரும் அதிகாலையிலேயுமே தேட கிருபை தாரும் ஆண்டவரே கிடைக்கிற நேரங்களெல்லாம் தேட கிருபை தாரும் ஆண்டவரே தன்னுடைய வேலைகளை செய்யும் போது கர்த்தருடைய சிந்தையோடு செய்ய கிருபை கொடு ஆண்டவரே ஹல்லேலூயா பவுலியார மாஷமலார துரியோ லிடதனமாகி மலர பௌஷி விரக்கமாலியாதியோ முற்றிலும் கத்திரக்கன்று தங்களை அர்ப்பணிக்கும்படியான கிருபையை விட பிள்ளைகளுக்கு தாரு ஆண்டவரே அன்று மறியாள் என் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தாளே உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடுவது என்று அர்ப்பணித்தாளே க்ளோரியோ இப்படி அநேக மரியாள்களினை தேடிக்கொண்டிருக்கிறீரையோ இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளும் நூற்றுக்கு நூறு மரியாளின் நல்ல அனுபவத்தை தாருமப்பா தாரும் ஆண்டவரே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கூடிய கிருபையை கத்தர் கட்டளையிடுவீராக கட்டளையிடுவீராக ஆவியானவர் உதவி செய்வீராக இந்த ஜீவனுள்ள வார்த்தையுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும்படி ஆஜீவிக்கிற ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நிறைவேறுவதற்கு தங்களை அர்ப்பணித்து விட எந்த நிபந்தனையும் என்று முற்றிலும் அர்ப்பணித்து விட இந்த ஆச்சரியமான அர்ப்பணத்துக்குள்ளே வந்துவிட இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஹல்லேலூயா அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாத உன் கரத்தில் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாத உன் கரத்தில் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன் அனைத்தும் உமக்கு சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எந்த அனைத்தும் அர்ப்பணமே அர்ப்பணித்துங்கள் அர்ப்பணித்து விடுங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய கரத்தில் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் மனிதனுக்கு அல்ல ஏதோ பெரியவர்களுக்காக அல்ல ஊழியக்காரர்களுக்காக அல்ல கிறிஸ்துவுக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள் ஹல்லேலூயா எந்த தயக்கம் இல்லாமல் அர்ப்பணித்து விடுங்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்களுக்குள்ள அனைத்தையும் சொத்து சுகம் வீடு பங்களா காரு என்ன என்ன இருக்கிறதோ ஒரு கோழி குச்சி முதல் அதை கத்திருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா எனக்குரியது ஒன்றுமில்லை எல்லாம் கர்த்தருடையது என்று அர்ப்பணித்து விடுங்கள் ஹல்லேலூயா 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 அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கு எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அனைத்தும் கிறிஸ்துவுக்கு அனைத்தும் கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை
உண்மையான ஒரு சிந்தையோடு உண்மையாய் சொல்லுவோம் தேவப்பிள்ளைகள். ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, அனைத்தும் கர்த்தருக்கு. கொஞ்ச கால உலகத்திலே உமக்காக ஜீவித்து உமக்காக தன்னை அர்ப்பணித்து என் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என்று சொல்லி தங்களை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு என்று அர்ப்பணித்து பரிசுத்தமாய் ஜீவித்து சீக்கிரமாய் வரப்போகிறீர், ஒரு நாள் உமோடு எங்களை சேர்த்து கொள்ளப் போகிறீர் ஆண்டவரே. அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக அந்த ஆயத்தத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு, அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இந்த அந்த தரிசனத்தோடு ஜீவிக்க பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை தாரும், கிருபை தாரும். இம்மைக்காக அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, அழிந்து போகிற உலகத்துக்காக அல்ல, அசைவில்லாத ராஜ்யத்துக்காக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து செயல்படக்கத்த கிருபை தாரும், அர்ப்பணிக்க கிருபை தாரும், அர்ப்பணிக்க கிருபை தாரும். அவளை கொண்டு என்னென்ன காரியங்களை செய்ய கத்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை அவர்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக அவர்களோடு பேசுவீராக. தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு துணிக்கட்டும் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படியவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. மரியாதை போல அர்ப்பணிக்கவும் கீழ்ப்படிந்து செயல்படவும் கத்தர் கிருபை தாரும். ஆபிரகாமின் நல்ல அனுபவத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தாரும், பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே, பெற்றோருக்கு தாரும் ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களிலே தமக்கென்றே பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரியாதை போல வீட்டிலே சாட்சி உள்ளவர்களா ஜீவிக்க கிருபை தரமுடையாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரியாதை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரியாதை போல நல்ல ஒரு அர்ப்பணிப்பு, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிய கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஆராதனையிலே பங்கு கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், இதனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையின்படியே தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜீவிக்க பிள்ளைகள் அனைவருக்கும் கிருபை தாரும். எந்தெந்த காரியத்தில் அவர்களுக்கு முடியாமல் கடினமாக இருக்கிறதோ ஆவியானவர் அவர்களுக்கு லகுவாக்கி தருவீராக. ஆவியானுடைய பலம் அவர்கள் மேல் இறங்குவதாக, ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக, வசனம் பனியை போல் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும், பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. மரியாதை போல அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கிருபை பெற்றவர்களாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தந்து நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.